கேன்சருக்கான அதிநவீன சிகிச்சையை டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனை கொடுத்துட்டு இருக்காங்க. கேன்சருக்கான சிகிச்சையில முக்கிய இடம்பெறுறது பார்த்தோம் அப்படின்னா கதிர்வீச்சு சிகிச்சை. இந்த கதிர்வீச்சு சிகிச்சையில பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இது பத்தி எல்லாம் பேசுவதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையினுடைய கன்சல்டன்ட் ரேடியாலஜி ஆங்காலஜிஸ்டான டாக்டர் கார்த்திகேயன் பெருமாள் இருக்கிறாங்க. பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நான் சொன்ன மாதிரி கேன்சரில் அதுக்கான சிகிச்சையில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னா இந்த ரேடியேஷன் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய கதிர்வீச்சு சிகிச்சை. கதிர்வீச்சு சிகிச்சை அப்படின்றது அடிப்படையில் என்ன அப்படின்னு ஒரு காமன் மேனுக்கு புரியணும் அப்படின்னா அதை எப்படி சொல்லுங்க? கதிர்வீச்சு சிகிச்சைனா ஹை எனர்ஜி எக்ஸ்ரேஸ். இப்போ நம்ம சிடி ஸ்கேன் ஆர் எக்ஸ்ரேஸ், நார்மல் செஸ்ட் எக்ஸ்ரே அந்த மாதிரி யூஸ் பண்ணுற எக்ஸ்ரேஸில் வந்து கிலோ வோல்டேஜ் எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணுவோம். இது வந்து மெகா வோல்டேஜ் எக்ஸ்ரேஸ், அதாவது சிடி ஸ்கேனில் உபயோகப்படுத்துகின்ற எக்ஸ்ரேஸை விட இது வந்து 1000 மடங்கு இல்லை சில நேரம் அதை விட அதிகமான மடங்கு எனர்ஜி உள்ள ஆற்றல் உள்ள எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து பொதுவாக 6 MV, 6 MV, 10 MV ஆர் 15 MV இந்த எக்ஸ்ரேஸை பயன்படுத்தி புற்றுநோய் கட்டிகள் இல்லை புற்றுநோய் இல்லாத கட்டிகளை சிகிச்சை அளிக்கின்ற முறை தான் இந்த ரேடியேஷன் ஆன்காலஜி. இந்த கதிர்வீச்சு சிகிச்சை அப்படின்றது நான் சொன்ன மாதிரி தொழில்நுட்பம் வந்து வளர்ந்து வந்துட்டே இருக்கு. எப்படி இருந்த ஒரு தொழில்நுட்பம் இன்னைக்கு எப்படி மாறி இருக்கு, அந்த வளர்ச்சியை பத்தி சொல்லுங்க டாக்டர். அதாவது ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால 2D ரேடியேஷன் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது சிடி ஸ்கேன் இல்லாம இந்த கட்டி வந்து இங்க இருக்கும்ன்ற ஒரு தோராயமான ஒரு யுகத்தின் அடிப்படையில இந்த எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து டெக்னாலஜி வந்து ரொம்ப கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் மற்ற இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ் வந்ததுக்கப்புறம் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆகிடுச்சு. முன்னாடி கோபால்ட் 60 தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ரேடியோ ஆக்டிவ் சோர்ஸ். இப்போ வந்து லீனியர் ஆக்சிலரேட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த லீனியர் ஆக்சிலரேட்டர்லேயே நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. இப்போ இருக்க ரீசன்ட் டெக்னாலஜிஸ்லாம் என்னென்னா IMRT, IGRT, VMAT ஆர் ரேபிட் ஆர்க் அண்ட் ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ தெரப்பி. ஸோ IMRTனா இன்டென்சிட்டி மாடுலேட்டட் ரேடியோ தெரப்பி, IGRTனா இமேஜ் கைடட் ரேடியோ தெரப்பி, VMATனா வால்யூம் மாடுலேட்டட் ஆர்க் தெரப்பி, SRS ஆர் SRTனா ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ சர்ஜரி ஆர் ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ தெரப்பி. இதெல்லாம் தான் லேட்டஸ்ட் அட்வான்சஸ் இந்த ரேடியேஷன் ஆன்காலஜி. இப்போ நீங்கள் சொல்லும்போது ரெண்டு விஷயம் சொல்கிறீங்க, ஒன்று ரேடியோ தெரப்பி சொல்கிறீங்க, இன்னொன்று ரேடியோ சர்ஜரி சொல்கிறீங்க. அப்போ என்ன வேறுபாடு இருக்கிறோம்? ரேடியோ சர்ஜரின்றது ஆப்ரேஷன் கிடையாது. பொதுவாக ஒரு ஆப்ரேஷன் மூளையில் ஒரு கட்டி இருக்குன்னா மூளையை அந்த எலும்பை வந்து உடைச்சி கத்தி வச்சு உள்ள மூளைக்குள்ளே போயிட்டு அந்த கட்டியை வந்து வெட்டி எடுக்கிறது தான் ஆப்ரேஷன். அந்த ஒரு நியூரோ சர்ஜரியில் பண்ணுற அதே மெத்தட் வித்தவுட் யூஸிங் அ நைஃப் ஆர் வித்தவுட் ப்ளீடிங் த பேஷண்ட், கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் அதே கட்டியை வந்து எப்படி வந்து சுருக்குவது இல்லை இல்லாமல் செய்வது தான் இந்த ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ சர்ஜரி அப்படின்றது. கன்வென்ஷனல் ரேடியோ தெரப்பி, அதாவது நான் சொன்ன இந்த 3D CRT, IMRT, IGRT, VMAT, இது எல்லாமே என்னென்னா பொதுவாக அந்த சிகிச்சை முறை வந்து 6-5 to 8 weeks வரை போகும். தினமும் வந்து வாரத்தில் 5 நாள் 5-8 weeks வரை கொடுக்கப்படும். தினமும் வந்து சிறிது சிறிதாக ரேடியேஷன் கொடுக்கப்படும் அந்த கட்டி வந்து சுருங்குவதற்காக. பட் இந்த ரேடியோ சர்ஜரி அதில் வந்து இந்த 6 வாரங்களுக்கான சிகிச்சையுடைய அந்த ஃபுல் ரேடியேஷன் டோஸும் ஒரே நாளில் கொடுத்து முடிக்கப்படும். ஸோ இதுதான் இந்த ரேடியோ சர்ஜரிக்கும் கன்வென்ஷனல் ரேடியேஷனுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம். இந்த சிகிச்சை முறையில் வேறு என்ன வேறுபாடு இருக்கும்? வேறு என்ன வேறுபாடு அப்படின்னா அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு மிக நீண்ட நெடிய கால அந்த ட்ரீட்மெண்ட்டை சிகிச்சை முறை வந்து ஒரே நாள்லேயே அந்த சிகிச்சை முறை முடிக்கப்பட்டு விடுகிறது. இது வந்து முற்றிலுமாக வேறு டெக்னாலஜி, வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு சிகிச்சை முறை. இது பிளானிங் மெத்தட் எல்லாமே வந்து வேறுபடும். இந்த சிகிச்சை நேரமும் வந்து மற்ற ரேடியேஷனுக்கெலாம் வந்து ஒரு 10-15 நிமிடங்களுக்குள் சிகிச்சை முறை முடிந்துவிடும். இது வந்து 45-90 நிமிடங்கள் வரை இந்த சிகிச்சை முறை போகும். ஆனால் ஒரே தடவையில் ஒரே நாளில் இந்த சிகிச்சை முடிச்சிடலாம். அப்படி ஒரே தடவையில் இந்த ரேடியோ சர்ஜரியை நம்ம வந்து மூளையில் இருக்கக்கூடிய கட்டிக்கோ இதுக்கோ பண்ணும்போது அதுக்கான எஃபெக்டிவ்னஸ் அப்படின்றது அந்த பேஷண்ட் எவ்வளோ பார்க்க முடியும்? பொதுவாக அடிப்படை வித்தியாசம் இந்த கன்வென்ஷனல் ரேடியேஷனுக்கும் இந்த ஸ்டீரியோடாக்டிக்கும் அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி இது உருவாக்கப்பட்டது, எப்படி இது இவால்வ் ஆனது அப்படின்னா ஒரு இப்போ நியூரோ சர்ஜன்ஸ் அவங்க வந்து இந்த மூளையில் இருக்க கட்டியை வந்து எடுக்கணும் அப்படின்னா வந்து இந்த கபாலம் என்று சொல்லப்படுகின்ற மண்டை ஓட்டை உடைத்து மூளை வழியாக அது வழியாக ஒரு சின்ன கீறல் செய்து அது வழியாக உள்ளே சென்று அந்த கட்டியை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பாங்க. இது ஒரு 12-18 hours ப்ரொசீஜர்ஸ் போகும். மூளையில் ரொம்ப உள்ளே இருக்கிற கட்டிகள் எல்லாமே மேற்புறங்கள் இருக்கின்ற கட்டி கூட வந்து ஒரு 6 hours சர்ஜரி போகும்.
ஸோ இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்னன்றது யோசித்தாங்க. ஸ்வீடனில் இருக்க நியூரோசர்ஜன்ஸ் அண்ட் ஃபிசிஸ்ட் உட்காந்து இது வந்து என்ன பண்ணுறது, இவ்வளோ கஷ்டமாக பண்ணக்கூடியது, அண்டு இது ஆப்ரேஷன் மட்டும் இல்லை, இந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு பேஷண்ட் ரெக்கவரி டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 4 weeks எடுக்கும், சில நேரம் 6 weeks கூட எடுக்கும். ரெக்கவர் ஆனால் கூட மூளையில் சிறிது பாதிப்புகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அந்த மூளை வழியாக அந்த ஆப்ரேஷன் பண்ணப்பட்டிருக்குனால அந்த நியூரோலஜிக்கல் ரெக்கவரிலாம் ஃபுல் 100% இருக்காது, நிறைய நேரம் இருக்காது. ஸோ இது எப்படி இந்த மூளையை எந்தவித பாதிப்புக்கும் உள்ளாக்காமல் அந்த கட்டியை மட்டும் எப்படி இல்லாமல் செய்வது அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்டீரியோடாக்டிக்ன்ற ஒரு ப்ரொசீஜரை வந்து டிவைஸ் பண்ணாங்க. இதற்கும் மற்றதுக்கும் வந்து என்ன வித்தியாசம்னா, ஒரு ஸ்டீரியோடாக்டிக் ஃப்ரேமை வந்து ஃபிட் பண்ணாங்க ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி. ஸ்டீரியோடாக்டிக் ஃப்ரேம்னா இங்கே மூளை வழியாக 4 இடத்துல ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒன்று போட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்டீரியோடாக்டிக் ஃப்ரேமில் வந்து என்ன வித்தியாசம்னா, அதில் ஸ்டீரியோடாக்டிக் கோஆர்டினேட்ஸ் அப்படின்ற பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதை வச்சு சிடி ஸ்கேன் பண்ணாங்க. ஸோ அந்த சிடி ஸ்கேனில் இருக்க அந்த கட்டிக்கும் இந்த ஸ்டீரியோடாக்டிக் கோஆர்டினேட்ஸுக்கும் அது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். இந்த கோஆர்டினேட்ஸ்லேருந்து இந்த கட்டி வந்து இவ்வளவு தூரம் அப்படின்றத கம்ப்யூட்டர் கால்குலேட் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு கோஆர்டினேட்ஸ்லேருந்து என்னென்ன தூரம் அப்படின்றத மெஷர் பண்ணி அந்த கம்ப்யூட்டர் வேறு வேறு திசையில் இருந்து அந்த ரேடியேஷன் பீமை வந்து செலுத்தும். இப்போ நம்ம வந்து கான்வெக்ஸ் லென்ஸ், லென்ஸ் வழியாக ஒளியை செலுத்தும் போது உங்களுக்கு தெரியும், அது அந்த ஒளி ஒரு இடத்துல குவியும் பொழுது அங்கே வேறு ஒரு மாற்றம் வரும். அந்த லென்ஸ் இல்லாமல் பண்ணும்பொழுது ஒன்றும் எவ்வளோ ஒளிப்பட்டாலும் ஒன்றும் நடக்காது. அதே பிரின்சிபல் தான் இந்த இதுலையும். பல்வேறு திசையிலிருந்து சின்ன சின்ன ரேடியேஷன் டோஸ், சின்ன சின்ன அலைக்கற்றை, சின்ன ரொம்ப சின்ன சைஸில் தான் இருக்கும், செலுத்தும் பொழுது அந்த கட்டியில் மட்டும் இந்த ரேடியேஷன் பல்வேறு இடத்துலேருந்து ஃபோக்கஸ் ஆகி கட்டியில் மட்டும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். சுற்றி இருக்க நரம்பு மண்டலம், அதாவது பிரெயின் டிஷ்யூக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது. ஏன்னா ரொம்ப மைல்டான ரேடியேஷன் டோஸ் போகும். ஆனால் அது எல்லாமே ஒரு இடத்துல குவியும் பொழுது மிக அதிகப்படியான டோஸ் அங்கே டெபாசிட் செய்யப்படும். ஸோ அந்த கட்டியே இல்லாமல் போயிடும். ஸோ அங்கே அந்த கட்டியில் இருக்கிற டிஎன்ஏ எல்லாமே முழுவதுமாக டேமேஜ் செய்யப்படும். பட் அதனால் ஒரு சிறிது நாட்கள், ஒரு 2-4 வாரத்தில் அந்த கட்டி வந்து இல்லாமல் போயிடும். திருப்பி நம்ம எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தோம்னா அது இல்லாமல் போயிடும். இது வந்து 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க பண்ணிகிட்டு இருந்தது. ஸ்டீரியோடாக்டிக் ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் அட்வான்சஸ் என்னென்னா, ஃப்ரேம்லெஸ் ஆர் நான் இன்வேசிவ் ஃப்ரேம்லெஸ் ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ சர்ஜரி இப்போ இருக்குது. அந்த மாதிரி இங்கே வந்து நம்மளுடைய மண்டை ஓட்டில் அந்த கபாலத்தில் வந்து ஒரு ஸ்க்ரூலாம் இப்போலாம் எதுவும் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி நான் இன்வேசிவ் ஃப்ரேம், ரிஜிட் ஃப்ரேம், இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பிளாஸ்டிக் மாதிரி தான், ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இது வந்து ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் வந்து தனித்தனியாக வேறு வேறு இதில் செஞ்சு அந்த பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்து விட முடியும். இது பார்த்திங்கன்னா ஒரு பேஷண்ட்டுடையது, வேறு பேஷண்ட்டுக்கும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரிஜிடாக இருக்கும். இது கூட வந்து ஒரு ஸ்டீரியோடாக்டிக் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, சில நேரமாக அது ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணாமையும் பண்ணுவாங்க. ஸோ இதை வச்சுட்டு சிடி ஸ்கேன் எடுக்கப்படும், அதே மாதிரி எம்ஆர்ஐ ஸ்கேனும் எடுக்கப்படும். ரெண்டு இமேஜும் ஃபியூஸ் பண்ணி கரெக்டாக கட்டி எங்கே இருக்குது, இல்லை எந்த இடத்துல வந்து ரேடியேஷன் டார்கெட் பண்ணணும் அப்படின்றது வந்து அவர் ஃபிசிக்ஸ் வி வில் ஒர்க் அவுட். இட் இஸ் அ மல்டி டிசிப்ளினரி பிளானிங் ப்ராசஸ். ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட், ரேடியாலஜிஸ்ட் அண்ட் ஃபிசிக்ஸ் வில் சிட் டுகெதர் அண்ட் இதை வந்து நாங்கள் பிளான் பண்ணுவோம். ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் இந்த பிளானிங் ப்ராசஸ் 1 or 2 days எடுக்கும். ஏன்னா எந்த டைரக்ஷன் எது கொடுத்தா கரெக்டாக அந்த டியூமருக்கு மட்டும் டோஸ் போகும், பக்கத்தில் இருக்கின்ற முக்கியமான பிரெயின் டிஷ்யூஸ்க்கு வந்து டேமேஜ் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்ற ஒரு 1 or 2 days பிளானிங் ப்ராசஸ். அந்த பிளானிங் ப்ராசஸ் முடித்த உடனே இந்த பேஷண்ட்டை வந்து வீல் பி ட்ரீட்டிங். ஸோ யூஷுவல் ட்ரீட்மெண்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி 45 மினிட்ஸ்லேருந்து 1.5 hours வரைக்கும் போகிறது. பட் எங்ககிட்ட இருக்கிற ஃப்ளாட்டனிங் ஃப்ரீ ஃபில்டர் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. அதன் மூலமாக இந்த முழு சிகிச்சையுமே வந்து அரை மணி நேரத்துக்குள்ளே முடிந்து விடுகிறது. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டப்போ பேஷண்ட் வந்து ஒன்றும் அசையாமல் படுத்துட்டு இருந்தால் போதும், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. படுத்துட்டு இருந்தாலே எப்படி ஒரு நியூரோ சர்ஜரி ஆர் எனி அதர் மேஜர் சர்ஜரியில் பண்ண வேண்டிய அதே எஃபெக்டிவ்னஸ் ஈக்குவலான இல்லை பெட்டராகவே இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக பண்ணணும். இப்போ ரேடியோ சர்ஜரி அப்படின்றது எந்த அளவு பாதுகாப்பானது? ஸோ நீங்கள் ஒரு 6 வாரம் கொடுக்கக்கூடிய அந்த ரேடியேஷன் டோஸை ஒரு நாளே கொடுத்துட்டா சைட் எஃபெக்ட்லாம் வருமா, இல்லை ரொம்ப டேமேஜ் உருவாகுமா அப்படின்ற கேள்விகள்லாம் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வர்றது தான். ஆனால் அதை பற்றி வருத்தப்பட தேவையில்லை, அந்தளவு சைட் எஃபெக்ட்லாம் வர்றது இல்லை. பொதுவாக வரக்கூடிய சைட் எஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கும். சிகிச்சை முடிந்து ஒரு 2-3 நாட்கள், சில நேரம் 1 வாரம் வரை கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கும். மூளைக்குள்ளே சில நேரம் வந்து வீக்கம் மாதிரி உருவாகலாம். சில நேரம் வாமிட்டிங் ஆர் வாமிட்டிங் சென்சேஷன், நாசியா அண்ட் வாமிட்டிங் அப்படின்வோம், வாந்தி வர மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வராமல் இருப்பதற்கு முன்னரே நாங்கள் மருந்துகள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுப்போம். அண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சும் 1 வாரத்துக்கு இந்த சைட் எஃபெக்ட்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கான மெடிசன்ஸ்லாம் நாங்கள் கொடுப்போம். ஸோ ஒன்றும் பெருசாக எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வரது இல்லை. பட் அட் த சேம் டைம் இந்த டியூமர் கரையிறது, இந்த டியூமர் ரெஸ்பான்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பேஷண்ட் வந்து இந்த பொசிஷனில் தான் படுத்திருப்பாங்க.
ஸோ இதுதான் வந்து ஸ்டீரியோடாக்டிக்கான கோன் அப்படின்றது. யூஸ்வலாக நார்மல் ரேடியேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின்குள்ளே வந்து எம்எல்சி அண்ட் மைக்ரோ எம்எல்சி, எம்எல்சினா மல்டிலீஃப் காலிமேட்டர், மைக்ரோ எம்எல்சினா மைக்ரோ மல்டிலீஃப் காலிமேட்டர் அது இருக்கும். ஸோ அந்த ரேடியேஷன் பீமை வந்து அது வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். யூஷுவல் 3DCRT, IMRT, IGRT, VMAT அது எல்லாமே. ஸோ அது வழியாக ரேடியேஷன் வரும்போது யூஸ்வலாக பெனம்ப்ரா நிறை நிழல் அப்படின்வாங்க, அது வந்து கொஞ்சம் வரும். ஸோ சுற்றி இருக்கின்ற நார்மல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் கொஞ்சம் ரேடியேஷன் டோஸ் போகும். அதாவது நம்ம கொடுக்குற ரேடியேஷன் டோஸ்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 20% ஆகுது நார்மல் டிஷ்யூஸ்க்கு போகும். ஆனால் இந்த கோனில் பார்த்தீங்கன்னா பியூட்டி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 5 mm தான் அது ஒரு துவாரம் இருக்குது, இது வழியாக தான் ரேடியேஷன் டோஸ் போகும். ஸோ அந்த பெனம்ப்ரா நிறைநிழல் வந்து கட் பண்ணப்படுது, நிறைநிழல் இல்லாமல் செய்யப்படுகிறது. இப்போ டியூமருக்கு வந்து ஃபுல் ரேடியேஷன் டோஸ் போகும்போது சுற்றி இருக்க நார்மல் டிஷ்யூஸ்க்கு 5% கூட ரேடியேஷன் டோஸ் போகாது, அப்படியே ஜீரோ ஆயிரும். ஒரு 1 mm 2 mm ஜீரோ டோஸ் போகுது. அதுதான் அதனால தான் இந்த சைட் எஃபெக்ட்லாம் இல்லாமல் இந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் செய்ய முடியுது. இந்த தொழில்நுட்பம் வந்து டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையில் இருக்கு. ஆமாம், இது வந்து ரொம்ப ரொம்ப ரீசண்ட் டெக்னாலஜி இந்த கோன்றது. அது கோன்லேயே நவீன டெக்னாலஜி வந்து இந்த தமிழகத்தில் இந்த காமாட்சி மெமோரியல் மருத்துவமனையில் மட்டும்தான் இருக்குது. ஸ்டீரியோடாக்டிக் காலிமேட்டர் ஒரு ஸ்டீரியோடாக்டிக் கோன் மூலமாக தான் இந்த ஸ்டீரியோடாக்டிக் ப்ரொசீஜர் நாங்கள் இங்கே பண்ணுறோம். இந்த ஸ்டீரியோடாக்டிக் கோன்ஸ்லேயே வந்து இந்த அப்பர்ச்சர் அப்படின்வாங்க, 5 mm அப்பர்ச்சர் அந்த துவாரம், இது 5 mm மட்டும் இல்லை, இன்னும் 5 different வேரியேஷன்ஸ் இருக்குது. 5 mm, 7.5 mm, 10 mm, 12.5 ஐந்து வகையான கோன்கள் நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு கட்டிக்கும் ஏற்ற மாதிரி சில கட்டிகள் வெறும் சின்னதாக இருக்கலாம், அதுக்கு வந்து இந்த சின்ன சைஸ் இது பண்ணும். எல்லா கேன்சர் கட்டிகளுக்குமே இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா, அதாவது இந்த ரேடியோ சர்ஜரி பண்ண முடியுமா? ஓகே, எல்லா கேன்சர் கட்டிகளுக்கும் இதை வந்து பண்ண முடியாது, அதனால தான் நம்ம கன்வென்ஷனல் ரேடியேஷன் யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா கட்டி இந்த கேன்சர் கட்டி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்போது மூளையில் பொறுத்தளவில் 3 cm குறைவான கட்டிக்கு மட்டும்தான் இந்த ஸ்டீரியோடாக்டிக் ப்ரொசீஜர் பொதுவாக நாங்கள் பயன்படுத்துகிறோம். 3 cm அப்படின்னா நிறைய கட்டிகள் இருக்குது மூளையிலே, வந்து சில நேரம் செகண்டரிஸ் மெட்டாஸ்டேசிஸ் அப்படின்வாங்க, உடம்பில் வேறு இடங்கள் ஒரு இடத்தில் இருக்கின்ற புற்றுநோய் மூளைக்கு வந்து பரவிச்சுன்னா பல்வேறு இடங்களில் மூளையில் வந்து போய் உட்காந்துட்ருக்கும். 3 cm கட்டிகள் 4-5 இடங்களில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த ஸ்டீரியோடாக்டிக் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுவோம். அதற்கு மேற்பட்டு நிறைய இடங்களில் இருக்கும்போது இந்த ஸ்டீரியோடாக்டிக் பொதுவாக பயன்படுத்துறது கிடையாது. அதே மாதிரி மூளையில் இருக்க கட்டி வந்து ரொம்ப பெரிதாக இருந்தாலும் பயன்படுத்துறது கிடையாது. சிறிய கட்டிகளுக்கு மட்டும்தான், சிறிய கட்டிகள் சிறு அளவிலான நம்பர்ஸ் கட்டிகளுக்கு இருக்கும்போது மட்டும்தான் இந்த ஸ்டீரியோடாக்டிக் ப்ரொசீஜர் யூஸ் பண்ண முடியும். இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படின்றது வந்து மக்களுக்கு எவ்வளோ பெரிய கிஃப்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஆப்ரேஷன் அப்படின்றது எவ்வளோ காஸ்ட்லியாக காம்ப்ளிகேட்டடானதுன்னு தெரியும். காஸ்ட் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஃபேக்டர், எவ்வளோ காம்ப்ளிகேட்டடானது, அதுலேருந்து ரெக்கவரி டைம், ஹாஸ்பிட்டலைசேஷன் டைம் அது எல்லாமே இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலைசேஷன்லாம் இல்லாமல் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது சர்ஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ், போஸ்ட் சர்ஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இல்லாமல் இந்த டெக்னாலஜி வந்து உதவுது. ஸோ இது இதனுடைய காஸ்ட் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா சர்ஜரியை விட வந்து கம்மியான காஸ்ட்லியே தான் இருக்குது. சர்ஜரி விட ஜாஸ்தி காஸ்ட்லாம் கிடையாது, ரொம்ப அதை விட அதில் 1/2 or 1/3 ஆஃப் த காஸ்ட்டில் சர்ஜரியால் பண்ண முடிந்த ஒரு வேலையை சர்ஜரி இல்லாமல் இதனால் செய்து விட முடியுது. இந்த ரெக்கவரி ஸ்டேஜ் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும்? ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு ரேடியோ சர்ஜரி பண்ணிட்டோம் அப்படின்னா அதன் பிறகான இது ரெக்கவரி வந்து ராபிட் ரெக்கவரின்னு தான் சொல்ல முடியும். ஒரு 2 or 3 days தான் உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் அது எல்லாமே இருக்கும். 1 week தே வில் பி பேக் டு நார்மல். அது அந்த 2 to 3 days மேலே அவங்களுக்கு வந்து ஒன்றும் அந்த டயர்ட்னஸ்லாம் அவ்வளோலாம் இருக்கிறது இல்லை. பொதுவாக இந்த ரேடியோ சர்ஜரி அப்படின்றது கேன்சர் கட்டிகளுக்கு மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் டாக்டர்? இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ சர்ஜரின்றது மூளையில் ஸ்பெசிஃபிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டெக்னாலஜி. இது கேன்சர் கட்டிகளான இந்த கிளையோமா, கிளையோபிளாஸ்டோமா, மெனிஞ்சியோமாஸ், பிட்யூட்ரி டியூமர்ஸ், பிட்யூட்ரி கார்சினோமாஸ் அதுக்கெலாம் பயன்படுத்துகிறோம். கேன்சர் இல்லாத கட்டிகளும் மூளையில் இருக்கக்கூடிய டீப் சீட்டட் டியூமர்ஸ் லைக் பிட்யூட்ரி ஆர் பீனியல் டியூமர்ஸ், டீப் சீட்டட் டியூமர் எந்த டியூமர்னாலும் பயன்படுத்தலாம். ஸோ இது கேன்சர் கட்டின்ற மட்டும் இல்லை, மூளையில் இருக்கக்கூடிய எந்த கட்டியாக இருந்தாலும் இதை பயன்படுத்தி அந்த கட்டியை வந்து இல்லாமல் செய்ய முடியும். இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் எவ்வளோ பேரை நீங்கள் வந்து பார்க்குறீங்க? இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நிறைய பார்க்குறோம், எஸ்பெஷலி கேன்சர் பேஷண்ட்ஸ், அதாவது மெட்டாஸ்டாட்டிக் டியூமர் இருக்கிறது நிறைய நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். யூஸ்வலாக பிரெயினில் வந்து ஆல்ரெடி ரேடியேஷன் கொடுத்துருப்பாங்க, கொடுத்துட்டு ஒரு 6 months கழித்தோ ஒரு வருடம் கழித்தோ மீண்டும் வரும்பொழுது திருப்பி ரேடியேஷன் கொடுக்குறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் மூளையில் அந்த கட்டி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து தலைவலி இல்லை வாந்தி இல்லை மிக வேறு நியூரலாஜிக்கல் காம்ப்ளிகேஷன் இருக்கும், அது வந்து சர்ஜரி பண்ணி தான் எடுக்க முடியும். ஆல்ரெடி ரேடியேஷன் கொடுத்துட்டா நிறைய நேரம் நியூரோசர்ஜன்ஸால் அது பண்ண முடியாத இடத்துல இருக்கும்,
ஆர் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சர்ஜரி. பேஷண்ட்டுக்கு வந்து அந்த சர்ஜரி பண்ணக்கூடிய உடல்நிலையில் பேஷண்ட் இருக்க மாட்டாங்க, ரொம்ப வீக்காக இருப்பாங்க. ஸோ எந்த ஒரு சின்ன சர்ஜரி கூட பண்ண முடியாத இடத்துல நியூரோ சர்ஜரி பண்ண முடியாது. அந்த மாதிரி சமயங்களில் இந்த ஸ்டீரியோடாக்டிக் ரேடியேஷன் உபயோகப்படுது. பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு ஒரு செகண்ட் லைஃப், இரண்டாவது ஒரு புது வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்குது. இந்த சர்ஜரின்றது வந்து எந்த வயசு பேஷண்ட்டுக்கு வேணாலும் பண்ண முடியும்? இதுக்கு வந்து வயது வந்து எந்த ஒரு வரைமுறை கிடையாது, எந்த வயது பேஷண்ட்ஸ்க்கும் பண்ண முடியும், சேஃபாகவே பண்ண முடியும். இன்னொன்று நான் சொல்ல விரும்பியது, இது வந்து இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்த இந்த கட்டிகள் அப்படின்றதான், மூளையிலே கட்டிகள் இல்லாத ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது, ஒரு சில நோய்கள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு ட்ரைஜெமினல் நியூராலஜி அப்படின்வாங்க, பேஷண்ட்ஸுக்கு தொடர்ந்து ஒரு தலைவலி மூளையின் அடிப்பகுதியிலிருந்து தாடை வரை பரவிட்டே இருக்கும், ட்ரைஜெமினல் நியூராலஜியா. அதுக்கும் இந்த ஸ்டீரியோடாக்டிக் ரேடியேஷன் நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம். ரொம்ப நாளாக வலி இருக்கும், அதற்கு மாத்திரை எடுப்பாங்க, இல்லை நியூரலஜிஸ்ட் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு வருடம் இரண்டு வருடம். அதெல்லாம் குணப்படுத்த முடியாத இல்லை அதற்கெல்லாம் சரி வராத அந்த கண்டிஷன்ஸ்லாமும் இந்த ஸ்டீரியோடாக்டிக் மூலமாக குணப்படுத்தப்படுகிறது. மற்றபடி மூளையில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களில் ஏற்படுகின்ற ஒரு சில பிரச்சனைகள், ஆர்டீரியோவீனஸ் மால்ஃபார்மேஷன், ஆர்டீரியோவீனஸ் சிஸ்டலா அப்படின்வாங்க, அது வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் அதை வந்து சரி பண்ண முடியும். அதனாலையும் வந்து தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு, அது ஆப்ரேஷன் பண்ணி கூட சில நேரம் வந்து சரியாகாது. அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் கூட இந்த ஸ்டீரியோடாக்டிக் ரேடியேஷனை பயன்படுத்த முடியும். சார், இப்போ இந்த ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் இந்த சர்ஜரி அப்படின்றது வந்து ஒரே நாளில் முடிஞ்சிட முடியுமா எல்லாருக்கும்? ரேடியோ சர்ஜரி அப்படின்ற டெர்மினாலஜி, அந்த வார்த்தை வந்து ஒரே நாளில் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜருக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறோம். பட் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு ஒரே நாளில் ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிக்க முடியாது, ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தருடைய கண்டிஷனை பொறுத்து. சிலருக்கு வந்து இரண்டிலிருந்து மூன்றிலிருந்து ஐந்து நாட்கள் வரை நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணோம், அதுக்கு பேர் ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ தெரப்பி, SRT அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேஷண்ட்டுடைய கண்டிஷனை பொறுத்து, கட்டி எந்த கட்டியின் தன்மையை பொறுத்து ஐந்து நாட்கள் வரை கூட நாங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஆனால் இப்போ இதுக்கும் சாதாரணமாக நடக்கக்கூடிய அறுவை சிகிச்சைக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்குமா? ஒரு தடவை ரேடியோ சர்ஜரி பண்ண பிறகு திரும்பவும் அந்த இடத்துல வந்து கட்டிகள் வர வாய்ப்பு இருக்கா, அல்லது சர்ஜரியில் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கா? புற்றுநோய் கட்டி இல்லை மூளையில் ஏற்படக்கூடிய கட்டி, எந்த கட்டினாலுமே ஒரு வாட்டி சிகிச்சை பண்ணலாம், அது அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் சரி ரேடியேஷனாக இருந்தாலும் சரி, திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்காக ரெண்டுத்துலேயுமே இருக்கும், அதுக்காக கண்டிப்பாக வருவோம் அப்படின்றதுல ஒரு சிலருக்கு திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த சமயத்துலேயும் திரும்பவும் இதே மாதிரி ஸ்டீரியோடாக்டிக் ரேடியேஷன் பண்ண முடியும். எப்படி சர்ஜரி வந்து ரிப்பீட் பண்ண முடியுமோ அதே மாதிரி இதையும் ரிப்பீட் பண்ண முடியும், சேஃபாகவே ரிப்பீட் பண்ண முடியும், வித்தவுட் சர்ஜிக்கல் காம்ப்ளிகேஷன், கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் இந்த சிகிச்சையை செய்ய முடியும். பொதுவாக இந்த சிகிச்சை அப்படின்றது வந்து மூளை பகுதியில் இருக்கக்கூடிய கட்டிகளுக்கு மட்டும்தான் பண்ண முடியுமா டாக்டர்? இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி மூளைக்கான கட்டிகளை இல்லை மூளைக்கான ஒரு சில கண்டிஷன்ஸை குணப்படுத்துவதற்காக தான் இதை வந்து உருவாக்கப்பட்டது. இப்போ அப்படி இல்லை, டெக்னாலஜி உங்களுக்கு தெரியும் அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்குது. மூளையை தவிர்த்து மற்ற இடங்களுக்கும் இப்போ அதை பயன்படுத்துகிறோம், அதுக்கு பேர் ஸ்டீரியோடாக்டிக் பாடி ரேடியோ தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதை வந்து எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, நுரையீரல் லங் டியூமர்ஸ், சாலிட்ரி லங் நாடியூல் அப்படின்வாங்க, லங்கில் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கட்டி இருக்கும், அப்போ வந்து இந்த ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ சர்ஜரி மூலமாகவே அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். கணையம் பான்க்ரியாட்டிக் டியூமர், ஆர் லிவர் டியூமர், ஆர் லிவர் மெட்டாஸ்டேசிஸ், லிவருக்கு ஈரல் பரவி இருக்கின்ற மற்ற புற்றுநோய்கள், இல்லை கால் பிளாடர் டியூமர், பித்தப்பையில் வரக்கூடிய கட்டி, கிட்னி டியூமர்ஸ் அதாவது சிறுநீரகத்தில் வரக்கூடிய கட்டிகள், ப்ராஸ்டேட் டியூமர்ஸ், இல்லை உடலில் எலும்புகள் பரக்கூடிய நம்ம வெர்டிபிரல் கோலமாங்கலாம் வந்து சில நிறைய நேரம் வந்து புற்றுநோய் கட்டிகள் பரவி இருக்கும். ஸோ வெர்டிபிரல் டியூமர்ஸ், வெர்டிபிரல் மெட்டாஸ்டாட்டிக் டியூமர்ஸ், இல்லை பெல்விக் டியூமர்ஸ், நிறைய நேரம் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க முன்னாடி, இல்லைனா வந்து ரேடியேஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்துல கட்டி வந்து திரும்பவும் வந்திருக்கும் ஒரு 5 வருடங்களுக்கு பின்னாடி, அந்த சமயத்தில் மறுபடியும் ஆப்ரேஷனோ இல்லை மறுபடியும் ரீரேடியேஷனோ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டீப் சீட்டட் பெல்விக் டியூமர்ஸ், அதுக்கெல்லாம் இந்த ஸ்டீரியோடாக்டிக் ரேடியேஷன் பயன்படுத்த முடியும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ சர்ஜரியை வந்து கேன்சர் கட்டி மட்டும் இல்லாமல் மற்ற கட்டிகளுக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறீங்க, அதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்குமா? இந்த ஸ்டீரியோடாக்டிக் பாடி ரேடியோ தெரப்பி அப்படின்றது மூளைக்கு வெளியே பண்ணக்கூடிய ஒரு சிகிச்சை முறை. அங்கே வந்து கேன்சர் இல்லாத கட்டிகளுக்கு பொதுவாக இந்த ஸ்டீரியோடாக்டிக் பாடி ரேடியோ தெரப்பி பண்ண மாட்டோம், பட் இண்டிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ கேன்சர் கட்டிகள்னாலுமே எல்லா கேன்சர் கட்டிகளுக்கும் இதை நாங்கள் பயன்படுத்துறது இல்லை. ஸ்டீரியோடாக்டிக் பாடி ரேடியோ தெரப்பின்றது இந்த கேன்சர் கட்டிகள் 5 சென்டிமீட்டர்கள் கம்மியாக ஒரு சில கட்டிகள் இருக்கின்ற இடங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டீரியோடாக்டிக் பாடி ரேடியோ தெரப்பின்றது பயன்படுத்தும். டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையில் இந்த SBRT ஸ்டீரியோடாக்டிக் பாடி ரேடியோ தெரப்பிக்கு எலக்ட்ரா பாடி ஃபிக்ஸ் அப்படின்ற ஒரு டிவைஸ் இருக்குது, அது உடலை வந்து கரெக்டான அந்த பொசிஷனில் வந்து அது
செட் பண்ண அதை வைத்து செட் பண்ண முடியும். ஸோ இதனால் அக்யூரேட்டாக அந்த ட்ரீட்மெண்ட்டை இங்கே நமது காமாட்சி நினைவு மருத்துவமனையில் செய்ய முடியும். டாக்டர், இப்போ இந்த ரேடியோ தெரப்பி ரேடியோ சர்ஜரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இதில் வந்து அந்த கால அளவு இது மட்டும்தான் வேறுபாடா அல்லது ட்ரீட்மெண்ட்டில் வேறு எதுவும் வேறுபாடு இருக்கும்? நிறைய பேஷண்ட்ஸ் வந்து வெளியூர்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து வெளி மாநிலங்களிலிருந்து வருவாங்க. அவங்க வந்து ஒரு 6 வாரம் வந்து இங்கே தங்கி சிகிச்சை பெறுவதுன்றது முடியாத காரியமாக இருக்கும். நிறைய நேரங்களில் அந்த ரேடியேஷன் கன்வென்ஷனல் ரேடியேஷன் டெக்னிக்கலாக டெலிவர் பண்ண முடியாத நிலையில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்கள்லாம் இந்த ஸ்டீரியோடாக்டிக் பாடி ரேடியோ தெரப்பின்றது மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நார்மல் கன்வென்ஷனல் ரேடியேஷனுக்கும் இதுக்கும் வந்து இந்த கால அளவு மட்டும்தான் வித்தியாசமா அப்படின்ற கேள்வி வரும். இல்லை, அப்படின்றது இல்லை. நிறைய ரிசர்ச் ஸ்டடீஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, இப்போ லங் டியூமர்ஸ் 3 சென்டிமீட்டருக்கும் 3 சென்டிமீட்டருக்கும் கம்மியான லங் டியூமர்ஸ்க்கு வந்து கன்வென்ஷனல் ரேடியேஷன் இப்போ ஐஎம்ஆர்டி ஐஜிஆர்டி ஆர் விமேட்டில் பண்ணுறதுல வந்து 30-40% தான் க்யூர் ரேட் இருக்குன்னா, இந்த ஸ்டீரியோடாக்டிக்னால 70-80% க்யூர் ரேட் இருக்குது. இந்த லங் டியூமர்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ஆப்ரேட் பண்ணி எடுக்க முடியாத லங் டியூமர்ஸ் இருக்கும். ஒரே ஒரு கட்டி தான் இருக்கும், வயது வந்து அவருக்கு 80 இருக்கும், அவருக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. நிறைய பேருக்கு வந்து ஆப்ரேஷனுக்கே அவங்கள உடல் ஒத்துழைக்காது. ஸோ அதுக்கு வந்து கன்வென்ஷனல் ரேடியேஷன் கொடுத்தால் ஒரு 30% தான் அதை வந்து குணப்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது. ஆனால் இந்த ஸ்டீரியோடாக்டிக் மூலமாக 70-80% வரை குணப்படுத்தி விடக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது. பொதுவாக வரக்கூடிய பக்க விளைவுகளை விட இதில் வந்து பக்க விளைவுகள் மிகவும் குறைவு தான். ஏன்னா இதனுடைய பிளானிங் மெத்தடு வந்து வேறு மாதிரி, அண்ட் இதில் டெக்னாலஜியும் வந்து முழுமையாக வெறும் அட்வான்ஸ் டெக்னாலஜினால பல்வேறு திசைகளிலிருந்து அந்த ரேடியேஷன் பீம் பாஸ் பண்ணும்போது சைட் எஃபெக்ட் அதை விட இது கம்மியாக இருக்கும். அந்த குறைவான அளவு வரக்கூடிய சைட் எஃபெக்ட்டுக்கும் நாங்கள் தகுந்த சிகிச்சை கொடுத்து தான் நாங்கள் அந்த பேஷண்ட்டை ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுப்போம். அதனால் சைட் எஃபெக்ட்னு மேஜராக நாங்கள் பார்க்குறது இல்லை. டாக்டர், பொதுவாகவே கேன்சர் சிகிச்சையில் இந்த மாதிரியான நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தும் போது அதிகமான பணம் செலவாகுமோ அப்படின்றது வந்து ஒவ்வொரு சாமானியர்களையும் ஒரு கேள்வி இருக்கலாம். கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சைன்றது அந்த ஆப்ரேஷனுக்கான காஸ்ட் மட்டும் கிடையாது. அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் ரெக்கவரி டைம் இருக்குது, அந்த ரெக்கவரி டைமில் ஹாஸ்பிட்டலைசேஷன் காஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறமும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பக்க விளைவுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் கம்பேர் பண்ணால் இந்த ஆப்ரேஷன் காஸ்ட்டோட நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 1/2 or 1/3 ஆஃப் த காஸ்ட் தான் இதுக்கு வந்து ஆகுது. ஸோ அந்த அறுவை சிகிச்சையை விட இது வந்து குறைவான செலவு தான் இதில் ஆகுது. ரொம்ப எளிமையாக ரொம்ப பாதுகாப்பாக நேரம் விரயம் இல்லாமல் ரேடியோ சர்ஜரி மூலமாக மூளையில் இருக்கக்கூடிய அந்த கட்டிகளை வந்து எளிதாக வந்து ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி சொல்லக்கூடிய இந்த ஸ்டீரியோடாடிக் ரேடியோ சர்ஜரி அப்படின்றது வந்து ஒட்டுமொத்தமாக எவ்வளவு இடங்களில் இருக்குது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுமா? இந்த ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ சர்ஜரி ஒரு இந்த ரேடியோ தெரப்பி ப்ரொசீஜர்ஸ் சென்னையில் ஒரு சில மருத்துவமனைகளில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, எல்லா இடங்களிலும் இல்லை. ஏன்னா இது டெக்னாலஜி வந்து ரொம்ப ஹைலி அட்வான்ஸ் டெக்னாலஜி அண்ட் காஸ்ட்லியான டெக்னாலஜியும் கூட. இந்த நம்மக்கிட்ட இருக்கிற இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி தமிழகத்தில் எங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குன்னே நான் சொல்ல முடியும். இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஸ்டீரியோடாக்டிக் கோன்ஸ் அப்படின்றது 5 mm 5 சைஸ் இருக்கிற கோன்ஸ் இருக்குது, அதாவது அந்த துவாரம் அப்பர்ச்சர் இது 5 mm, இது 7 mm கோன். இந்த அப்பர்ச்சர் சைஸ் தான் இந்த 7.5 mm நான் சொல்கிறது. இது 10 mm, அதாவது இந்த அப்பர்ச்சர் வழியாக வரக்கூடிய அந்த ஒளிக்கற்றையின் அளவு. 12.5 mm கோன், இது 15 mm கோன். ஸோ 5 விதமான கோன்களை பயன்படுத்தி இந்த கட்டியின் தன்மையை பொறுத்து, பேஷண்ட்டுடைய நிலையை பொறுத்து, கட்டியின் அளவை பொறுத்து ஹை ப்ரிசைஸ் ரேடியேஷன் கொடுக்க முடியும். அண்டு இப்போ அந்த ஸ்டீரியோடாக்டிக் பாடி ரேடியோ தெரப்பி SBRT அப்படின்றது வந்து ஃப்ராக்ஷான்ற ஒரு இமோபிலைசேஷன் டிவைஸ் அண்ட் எலக்ட்ரோ பாடி ஃபிக்ஸ் இது ரெண்டும் இங்கே இருக்குது. அது பேஷண்ட்டுடைய ஆர்கன் இமோபிலைசேஷன் வெளி இப்போ இந்த ஃப்ராக்ஷான் அண்ட் எலக்ட்ரோ பாடி ஃபிக்ஸ்ன்றது எக்ஸ்டர்னலாக உடல் அசையாமல் இருப்பதற்காக இருக்கக்கூடிய இமோபிலைசேஷன் டிவைஸ். அதுவும் வந்து ஹைலி அட்வான்ஸ்ட் டிவைஸ். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எக்ஸ்டர்னல் மூவ்மெண்ட் மட்டும் இல்லை, இன்டர்னலாக ஆர்கன்ஸ் மூவ் ஆகும். மூளையில் எதுவும் மூவ்மெண்ட் இல்லை, பட் தொராசிக் டியூமர்ஸ் நெஞ்சில் இருக்கக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய கட்டிகள் எல்லாமே சிறிது சிறிது மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதை இன்டர்னலாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ABC ஆக்டிவ் பிரெத் கோஆர்டினேட்டர் அப்படின்றது இன்டர்னல் ஆர்கன் இம்மொபிலைசேஷன் இருக்குது. ஸோ டு சம் அப், போத் எக்ஸ்டர்னல் இம்மொபிலைசேஷன் ஆஸ் வெல் அஸ் இன்டர்னல் இம்மொபிலைசேஷன் இது ரெண்டுமே இங்கே நாங்கள் பயன்படுத்துகிறோம். இந்த ஸ்டீரியோடாடிக் ரேடியோ சர்ஜரி அப்படின்ற இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு புதிய நவீன தொழில்நுட்பம் அப்படின்றத வந்து இந்த இடத்துல குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையில் இருக்குது, இதனுடைய சிறப்பு அம்சம் என்ன டாக்டர்? ஸோ எங்கள் டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையில் இந்த அதிநவீன சிகிச்சை முறைன்றது வி ஹாவ் அவர் வெல் ட்ரெயின்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் மல்டி டிசிப்ளினரி டீம்.
வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட், ரேடியாலஜிஸ்ட், நியூரலஜிஸ்ட், ஃபிசிஸ்ட் அண்ட் அதர் ஸ்பெஷலிஸ்ட் ஹூ ஆர் இன்வால்வ்ட் இன் த ட்ரீட்மெண்ட். அவங்க எல்லோருடைய இன்புட்ஸ் மூலமாக மிக ப்ரிசைஸான ஒரு ட்ரீட்மெண்ட், பேஷண்ட்ஸுக்கு உண்மையாலுமே உபயோகப்படக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து விட முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய, அதே சமயம் பேஷண்ட்ஸ்க்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் ரொம்ப பாதுகாப்பான ஒரு சிகிச்சை வந்து டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையில் குறிப்பாக கேன்சருக்காக கொடுத்துட்ருக்கீங்க. இன்றைக்கி பல்வேறு விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்து கொண்டீங்க, மிக்க நன்றி டாக்டர்.